எல்லோரும் ஹாய் இந்த வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க ஸோ ஓகே இந்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஷஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டூ வீக்ஸ்லேருந்து இருந்து ஒரு த்ரீ வீக்ஸில் வந்து ஃபிஷஸ் வந்து டெத் ஆகிட்டு இருக்கும் சில டெம்பரேச்சர் செட் ஆகாமல் ஃபிஷஸ் வந்து டெத் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதை தெரியாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷஸ் வந்து டெத் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி சில பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஃபிஷஸ் வந்து ஏன் டெத் ஆகுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அவங்களுக்கு அப்போ தான் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரோ நீங்கள் மைக்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ ஆமாம் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்காக கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற மைக் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான மைக்கு இப்போ நான் வந்து எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்ட்டு எனக்கு தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் இந்த மைக்கில் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கக்கூடிய மைக்கு ஸோ வாங்கினேன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயா மைக் தான் வாங்கணும் ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த போயா மைக்குனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து நான் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் இது என்ன வீடியோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போயா மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ எடுத்தேன் நம்ம சேனலுக்காக ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் போயா மைக்கு அப்படியே வச்சுருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தேன் இது வேஸ்ட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்கான ஒரு இது ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க இந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வராது ஸோ இது வந்து இந்த ஸ்கேன் பண்ணாலும் அந்த அளவுக்கு போயாவோட இது வரல ஸோ ஓகே இதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கினோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ரோ அப்படியே விட்டுட்டீங்களா அப்படின்னு கேப்பீங்க சில பேர் நான் அப்படினா தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இது திரும்பி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் வந்து வந்து வாங்கிக்குவாங்க இன்னும் ரெண்டு நாளில் வாங்கிருவாங்க வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்னொரு டூ ஃபிஃப்டி இன்னும் அதிகமாக போட்டு இன்னும் நல்லா ஒரிஜினல் போய் மைக்கை நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வெயிட்டிங்ல இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் கொடுத்துருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்காக என்னால் பேச முடியல ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போகுதுனால என்னால் பேசவே முடியல அதனால கொடுத்துருக்காரு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்கே எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அந்த லென்த்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை இது ஸோ குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் ஆனால் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டூ மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் இருக்குது ஒரு ஒன்றரை மீட்டர் ஆனால் நம்ம அடுத்து லாக் எடுக்கிறதுனால தான் மைக்கு வாங்கினேன் ஸோ ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே வந்துடலாம் இப்போ வந்து பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து டெத் ஆகிட்டு இருக்கு சில பேருக்கு எல்லா டெத் டெத்தாயிடும் சில அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு மேலே ஒரு எண்ணெய் பண்ணிச்ச மாதிரி ஒரு சிலம்பிடுறோம் நாங்கள் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது ஃபிஷ்ஷஸ் வந்து பொதுவாகவே எல்லாம் ஃபிஷஸ் வந்து டெத்தாக வரக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ எல்லா ஃபீஸ்ஸும் வந்து டெத் ஆகக்கூடிய ஒரு நிலம்பில் தான் இருக்கும் இப்போ ஏன் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பேர் வந்து கப்பிஸ் கப்பீஸ் டெத்தாயிருந்துச்சி ஏன் டெத்தாயிருந்துச்சி அப்படின்னு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா என்னுடைய கப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ரில் தான் ஸோ வெளியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிமெண்ட் டேங்கில் கப்பீஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த கப்பீஸ்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நான் என்னோடய கப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃபஸ்ட்டு ஒரு இங்கே எங்கள் இதெல்லாம் ரைன் வந்துச்சு ஸோ மழை வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த நேரத்தில் வந்ததுன்னா நல்லா மூடி தான் வச்சிருந்தேன் நல்லா கூ இந்த சிமெண்ட் டேங்கினாலே நல்லா கூலிங் ஆயிடும் ஏன்னா ஜில்னஸ் நல்லா கொடுக்கும் நல்லா அந்த சிமெண்ட் டேங்க் இப்போ கண்ணாடி தொட்டினாலும் அதே தான் ஸோ உள்ளே வச்சிருந்தோம்னா இன்னும் ரொம்ப ஜில்னஸ் கொடுக்கும் நம்ம வந்து ஹீட்ரு போட்டுருவோம் ஸோ ஹீட்ரு போட்டு நம்ம கப்பீஸ் பார்த்துருவோம் ஸோ நான் அதை வந்து நல்லா வந்து கண்டுக்கலாம் ஸோ அந்த கப்பீஸ் வந்து அப்படி தான் இருந்துச்சு இந்த கப்பீஸ் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கப்பி வந்து அப்படின்னா ஒரு தம்போயர் கப்பிளஸ்லாம் நான் வந்து வாங்கி விட்டுருந்தேன் ஸோ சும்மா இருக்கட்டும் அப்படின்னு நான் வாங்கி விட்டுருந்தேன் அந்த தம்போயர் கப்பீஸ்லாம் காணும் நல்லா இம்போர்ட்டட் கப்பீஸ் நல்லா இம்போர்ட்டடாக இருந்துச்சு அப்புறம் தான் நிறைய எடுத்தேன் ஸோ அந்த அங்கே எடுத்துக்கலான் இருந்தேன் ஸோ அந்த ஃபிஷ் ரூம் இருக்கல அந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம்னு நினச்சேன் சரி ஓகே அந்த இதெல்லாம் விட்டுறேன் கப்பீஸ் மொத்தமாக குட்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது குட்டிக்கு மேலே போட்டுருந்துச்சி இந்த குட்டியை மட்டும் தான் எடுத்து ஒரு டேங்கில் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இந்த பொதுவாக எதுக்காக சாகுபோனா உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏன்னா வந்து வெளியே வெளியே வச்சிருக்க டேங்கில் வெளியே வச்சிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் வந்து ஜில்னஸ் ஆகி ஃபிஷ்ஷஸ் வந்து டிசிஸ் வந்துடும் ஸோ வந்து ஒயிட் பார்ட் டிசிஸ் வரும் ஸோ இந்த டிசீஸ் வராத காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு நல்லா கொடுங்க எல்லா ஃபிஷஸ்க்கும் ஃபுட்டு நல்லா கொடுத்தினாலே உங்களுக்கு நல்லாவே வரும் ஸோ ஸோ இந்த ஃபுட்டை கொடுத்தீங்க நல்ல ப்ரோட்டீனான ஃபுட்டை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃபிஷ் நல்லா குரோ ரொம்பவே குரோத்துனாசே வரும் அதே போல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா குரோத் தான் கொடுத்துருந்தேன் இந்த நான் வீடியோ எடுக்கலாம் தான் இருந்தேன் டெத்தான இந்த வீடியோல எதுக்கு எடுத்துகிட்டு வேணாம்னு தான் விட்டுட்டேன் விட்டுட்டேன் ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்க வெளியூரில் வச்சுருந்தீங்க டேங்கில் சிமெண்ட் டேங் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா மழை வரும்போது மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்க்கற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் கப்பிஸ்லாம் எல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு டேங்க்லேயே போட்டுருங்க ஆனால் சிமெண்ட் டேங்க் பொறுத்தவரைக்கும் நல்லா பெஸ்ட்டான டேங்க் அதை வந்து சிலருந்து கப்பீஸ்லாம் அடிச்சுக்குமான்னு கேட்பாங்க கப்பீஸ் பொறுத்தவரைக்கும் கப்பீஸோட கப்பீஸ் வந்து ஏன்னா வந்து அடிச்சிக்காது இப்போ நீங்கள் மாலியும் சில இதில் பார்த்தீங்க மாலி என்ன ப்ரோ மாலியும் கப்பீஸ் ஒன்றும் வச்சுருக்காங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஷாப்பில் வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் கப்பீஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா மாலிஸ் வந்து வந்து கொடுக்கவே மாட்டேன் மாலி வாங்கக்கூடியவங்களுக்கு தான் தனியாக கொடுப்பேன் ஸோ மாலி இருக்குல்ல மாலி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலி ஃபீஸ் வாங்குறவங்களுக்கு மாலி கொடுப்போம் இல்லை இந்த கப்பீஸ் வாங்குறக்கூடியவங்களுக்கு கப்பீஸ்க்கு நாங்கள் வந்து தனியாக கொடுப்போம் இந்த மாலியும் கப்பீஸ் சேர்த்து நான் வந்து கொடுத்தது கிடையாது நாங்கள் வாங்க ஏன்னா மாலி வந்து கொஞ்சம் கடிக்கக்கூடிய ஃபிஷஸ்ஸு மாலியோட விடக்கூடிய ஸ்வாட்டல் மாலி மாலிலே நிறைய டைப்ஸ் இருக்குதுல ஸோ அந்த வீடியோலாம் கேளுங்க நான் வந்து போடுறேன் அந்த மாதிரி டைப்பில் உள்ள மாலீஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃபிஷஸுக்கும் எந்த ஒரு டேமேஜும் வராது ஸோ இந்த கப்பீஸை பொறுத்த டேமேஜ் ஆகும் நீங்கள் வந்து பாருங்க இந்த கப்பீஸ் வந்து இது மாதிரி விட்ருக்கீங்களா இல்லை கப்பீஸோட இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனா கூட கீழே நம்ம வந்து டிஸ்க்ரப்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் கப்பீஸை பற்றி போட்டிருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரீடிங்கான டிப்ஸும் போட்டுருங்க ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் போச்சு நல்ல வியூஸும் போயிருக்கு ஸோ அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியமா பாக்குறீங்க நிறைய பேர் தெரியுது எனக்கு ஸோ யூடியூப் ஸ்டுடியோல பாத்தோம் அப்படின்னா தொண்ணூறு பெசன்ட்டுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பாக்குறீங்க பத்து பெர்செண்ட் பத்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அது மாதிரி தான் தெரியுது ஸோ இல்லை தொண்ணூறு பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்களா தெரியல தரலச்சு ஓகே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களோட தான் இவ்வளோ வந்து நம்ம இன்னும் ஒர்கே சப்ஸ்கிரைப் கூட ரீச் பண்ணல இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஆனால் இந்த அளவுக்கு கூட நம்ம வந்து போயா மைக் வந்து அமௌண்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இந்த போயா மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்குறதுக்கு ஒவ்வொரு இது இருக்கும் ஸோ ஏன்னா உங்களுடைய ஒன் கே தான் நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ மாண்டேஷன் ஆயிடும் அப்படின்னு நினச்சி ஸோ மாண்டேஷனாக வாட்சப்ஸ் வரணும் ஸோ ஓகே அது வந்து அப்புறமேட்டு பேசிக்கலாம் இப்போ வந்து வாங்கியிருக்கக்கூடிய இந்த போயா மைக் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஸோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு ஒரு ஒரு ஒன் வீக்கில் வந்து அடுத்த வீடியோஸ் போடும்போது வந்து அந்த ஒரிஜினல் போயா மைக்கில் இருந்தால் இந்த வீடியோ வரும் ஸோ இந்த பாய் மைக்கு அந்த ரிட்டன் போயிடும் ஸோ இது வந்து இதுவும் இந்த மைக்கும் போயிடும் ஸோ இந்த கப்பீஸை பொறுத்து நம்ம என்ன பூ கண்டென்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கவேண்ணா ஸோ இந்த கப்பீஸ் பொருத்தம் பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அந்த வந்து போயிடும் ஸோ அது ரெண்டு வீடியோக்காக தான் இந்த மேக் பண்ணி போட்டது இந்த வீடியோவை ஆல்ரெடி எனக்கு ஃபிஷ் வந்து டெத் இருந்துச்சு இந்த டெத்தானது காரணம் வந்து கப்பீஸை டெத் ஆச்சுன்னு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த டேங்க்கில் வந்து ஃபிஷஸ் வந்து டெத்தானதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி பூஞ்ச மாதிரி எந்த இது மாதிரி பழையது ப்ரோ அந்த வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எடுக்கணுமா இல்லை எடுக்கணும் அப்படியே விட்டுலாம் விட்டால் என்ன ப்ரோ தயவு செய்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க ஏன் அப்படி எடுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுக்காமல் இருந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசிஸ் வந்து டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த டிசிஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அந்த ஃபிஷ்னால் என்ன ஆகுனா எல்லா ஃபீஸுக்கும் டெத் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷு டெத் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேங்கில் உள்ள தண்ணியை மாற்றிடுங்க இல்லை அப்படின்னா டேங்கில் தண்ணி மாற்ற முடியல அப்படின்னா அந்த இந்த ஃபிஷ்ஸ் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி அந்த ஃபிஷஸ் இருக்குல்ல அது தனியாக ஒரு ஒரு இது எமர்ஜென்சி பாக்ஸ்னு ஒரு ரெடி பண்ணிக்கோங்க பொதுவாகவே எமர்ஜென்சி பாக்ஸ் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு டேங்க் ஒரு போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து மாதிரி இருக்குன்னா அது தூக்கி அதில் போட்டு மெடிசின் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கியூஆர் ஆயிடும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷஸ் வந்து நல்லா கேர் பண்ணி பாருங்கள் நல்ல ஃபுட்டுஸ் கொடுங்க நல்ல ஒரு ப்ரோட்டீனான ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வரும் சில பேர் ஃபுட்டு கொடுக்காமே வச்சிருப்பாங்க நான் வந்து நல்ல ஃபுட்டுஸ் தான் கொடுப்பேன் நல்ல ஃபுட்டுலாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இத்தனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மள டென் பேருக்கு மேலே ஸோ அவுட் ஆயிடுச்சு ஏன்னா டென் பேர் எப்போனால் ஒரு இருபது பீஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சி நல்லா எல்லாம் கப் கப்பீஸ் தான் இல்லை இம்போர்ட் கப்பீஸ் அதனால் தான் இப்போ வந்து என்கிட்ட சேலருக்கு கேட்டிருந்தாங்க அதிகம் நான் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டேன் ஏன்னால் அதிகம் கேட்க மாட்டேன் நான் வந்து நான் வந்து வச்சிருப்பேன் நான் அடிக்க கொடு நம்ம இங்கே லோக்கல்லே சேல்ஸ் பண்ணிடுவேன் அது மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன் இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கனா ஃபிரிஷ் வந்து ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த ஃபிஷஸ்க்காக நீங்கள் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து ஃபுட்டஸ் கொடுங்க அதே போல் நீங்கள் வந்து வெளியே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹீட்ரு போடணுமா அப்புறம்னா ஹீட்டர் எப்படியும் போட முடியாது ஏன்னா சிமெண்ட் டேங்கில் போய் ஹீட்ரு போட முடியாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து உள்ளே வச்சிருப்பீங்க அது கண்டிப்பாக இப்போ வந்து மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா நீ நீங்கள் வச்சிருங்க டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட் டுவெண்ட்டி எயிட் வச்சுருங்க சரிங்களா டுவெண்ட்டி எயிட் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் ஹீட்ரு கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஹீட்ரு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஃப்ளோரானே வந்து ஒரு டெத்த நிலைமை இருந்தாலும் இந்த ஹீட்ரு போட்டிங்க அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சருக்கு அந்த ஃப்ளோரான் கூடவே உங்களுக்கு ஜெயிச்சிடும் ஸோ ஃப்ளோரான் அது அந்தளவுக்கு சீக்கிரமாக சாவாது மற்ற ஃபிஷ் வந்து சீக்கிரமாக சாகும் ஸோ இந்த கோல்டு ஃபிஷ் அடுத்த ஒவ்வொரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் ச ரொம்பவே பார்க்க மாட்டீங்க அப்படி நினைச்சிருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேரே பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் நம்மளோடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதே போல் நம்மளோட அபோட் பேஜில் சொன்ன நம்ம கம்யூனிட்டி டேபுனு எனபுள் இல்லை ஒரு கே சஸ்கிரபுக்கு தான் எனபுள் ஆகும் இல்லை இப்போ ஒரு அப்டேட்ல ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபுக்கு எனபிள் ஆகிருக்கும் அப்படின்றாங்க ஸோ ஓகே நம்ம என்னவில் ஆச்சு அப்படின்னா நான் அதில் போடுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அபோட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப் எல்லாமோட லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ ஆன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஓகே நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இந்த போயா மைக்கில் தான் இந்த வீடியோ ஒரிஜினல் போயா மைக்கில் வீடியோஸ் போடுவேன் ஓகே தேங்க்யூ பாய் பை இந்த மைக்கோட ஆடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா பை பாய் சி யூ